Hi, na Vignesh. Hi, na Ashwath. In the video, lazy world eppadi pannaradhu paaka porom. Let's see. லேசி வால்ட் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடில் ஒரு அப்சக்கல் இருக்குது, அந்த அப்சக்கல் தாண்டி நீங்கள் இன்னொரு பக்கம் போனோன்னா அப்போ லேசி வால்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அந்த அப்சக்கல் எந்த ஹைட்டில் இருக்கணும் அண்ட் என்ன மாதிரி அப்சக்கலாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஹைட், உங்கள் நீ ஹைட்லேருந்து உங்கள் ஹிப் ஹைட் வரைக்கும் ஒரு அப்சக்கல் இருக்கலாம். அந்த ஹைட்டில் இருக்கும்போது லேசி வால்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இல்லை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி அப்சக்கலாக இருக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு வால் பாக்ஸாக இருக்கலாம், ரொம்ப நேரோவாக இருக்கிற ஒரு வாலாக இருக்கலாம், ஆர் ஒரு ரயிலாக இருக்கலாம். இந்த மாதிரி அப்சக்கல் தான் லேசி வால்ட் ஈஸியாக பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டெப் ஒன், ஸோ அப்சக்கலுக்கு பக்கத்தில் இருங்க, அப்சக்கலுக்கு பேரலாக நடந்து வாங்க. அப்சக்கல் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் அப்சக்கல் மேலே லெஃப்ட் ஹேண்ட் வைங்க அண்ட் ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ ரைட் லெக் ஃபார்வர்ட், லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி இருக்கணும். இதுதான் உங்களோட டேக் ஆஃப் பொசிஷன். ஸ்டெப் நம்பர் டூ, இப்போ உங்கள் பின்னாடி இருக்கிற கால், அதாவது லெஃப்ட் லெக்கை வந்து நீங்கள் ஹைட்டாக மேலே கிக் பண்ணணும். அது வந்து அப்சக்கலுக்கும் மேலே போகணும் அண்ட் கிக் பண்ணும்போது உங்கள் நீயை பெண்ட் பண்ணாமல் கிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் த்ரீ, நீங்கள் லெஃப்டில் கிக் பண்ண அப்புறம் ரைட் லெக்கால் ஜம்ப் பண்ணி ரைட் லெக்கே மேலே கிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஹோல் டைம் நீங்கள் அப்சக்கலேருந்து கையை எடுக்கக்கூடாது அண்ட் கிக் பண்ணும்போது ரெண்டு காலும் பெண்ட் பண்ணாமல் கிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் ஃபோர், லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டோட அப்சக்கல் மேலே ஜம்ப் பண்ணி உட்காருங்க. உட்காந்த அப்புறம் ஒவ்வொரு காலாக கிக் பண்ணி அப்சக்கலோட இன்னொரு சைடுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் கிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ரைட் லெக் கிக் பண்ணுங்கள், சிசர் கிக் மாதிரி. ஸ்டெப் நம்பர் ஃபைவ், நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா மொமெண்ட்டையும் ஒன்றா அப்ளை பண்ண போகிறீங்க வித் ஸ்பீட் அண்ட் மொமெண்டம். ஸோ அப்சக்கல் பக்கத்தில் வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் வைங்க, லெஃப்ட் லெக்கை நல்லா கிக் பண்ணுங்கள், ரைட் லெக்கையும் ஜம்ப் பண்ணி கிக் பண்ணுங்கள் அண்ட் எந்த லெக் கிக் பண்ணிங்களோ அதான் ஃபஸ்ட் லேண்ட் ஆகணும் அண்ட் இன்னொரு லெக் அது ஃப்ரண்ட்டில் லேண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்பிளிட் லெக் லேண்டிங்கில் இருப்பீங்க அண்ட் சப்போர்ட்டுக்கு உங்களோட ரைட் ஹேண்டை அப்சக்கல் மேலே வச்சு புஷ் பண்ணிவிடுங்க. காமன் மிஸ்டேக்ஸ் நம்பர் ஒன், கிக் பண்ணுற லெக்கை பெண்ட் பண்ணி கிக் பண்ணுவாங்க. இதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹைட் கிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை ஹைட் போகலன்னா உங்கள் கால் அப்சக்கலே வச்சு நீங்கள் கீழே விட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போவுமே லெக் கிக் பண்ணும்போது நீ ஸ்ட்ரைட்டாக வச்சு கிக் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணாதீங்க. காமன் மிஸ்டேக்ஸ் நம்பர் டூ, கிக் பண்ண உடனே அவங்க ஹிப்பை ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லேண்ட் ஆகும்போது வந்து டைரக்ஷனே ஃபேஸ் பண்ணி லேண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ லேசி வால்ட் எப்பவுமே பண்ணும்போது ஹிப்பெல்லாம் ட்விஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணுறீங்களோ அதே டைரக்ஷன்லேயே தான் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அப்சக்கலோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மட்டும் வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணாமல் ஃப்ரண்ட்லேயே பார்த்து மூவ் பண்ணுங்கள். காமன் மிஸ்டேக் நம்பர் த்ரீ, லேண்ட் பண்ணும்போது ஹீலில் லேண்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்பவுமே லேண்டிங் வந்து உங்கள் பால்ஸ் ஆஃப் ஃபீட்டில் தான் இருக்கணும், ஹீல் கான்டாக்ட் இருக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கா பார்க்குற கற்றுனா இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். சென்னை பார்க்கூர், சி யூ.